ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் அடுத்து என்ன அப்படின்னா நம்மளோட சேனல் க்ரூப் டெலகிராம் குரூப் இருக்குது அந்த இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அந்த லிங்க்கு டைரெக்டாக உங்களுக்கே வந்து சேரும் அது வந்து காஸ்ட்லாம் கிடையாது நீங்கள் சிம்பிளாக டெலகிராம் குரூப் நம்ம வாட்ஸ்அப் மாதிரி உள்ளதான் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஜீரோ அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த கல்வியாண்டு எந்த என்ன அப்படின்னா பூஜ்ய கல்வியாண்டு ஜீரோ அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க நோ ஸ்கூல் நோ எக்ஸாம் அப்படின்னு இது உண்மையாக இதனால் என்ன இப்படின்னா என்னை முதல் ஜீரோ அகாடமிக் இயர் பூஜ்ஜிய கல்வியாண்டுனால் என்ன அப்படிங்கிற விஷயத்த மொதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த கல்வியாண்டு பூஜ்ஜிய கல்வியாண்டா இல்லையா அப்படிங்கிறது ஸோ முதல் இதோட டெஃபனிஷன் இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜீரோ அகாடமிக் இயர் அப்படின்னா அந்த வருஷத்தில் ஸ்கூல் திறந்துருக்கக்கூடாது பாடங்கள் எதுவும் நடத்திருக்கக்கூடாது பரீட்சை எதுவும் வச்சுருக்கக்கூடாது எதுவுமே நடத்திருக்கக்கூடாது அதாவது ஸ்கூலோ காலேஜோ எதுவுமே திறக்காமல் எந்த விதமான படிப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவுமே நடந்திருக்கக்கூடாது அதுதான் என்ன அப்படின்னா பூஜ்ய கல்வியாண்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு இப்போ நடந்துகிட்ருக்குது பூஜ்ய கல்வியாண்டா நீங்கள் கேட்கலாம் சார் ஸ்கூல் திறக்கலை காலேஜ் திறக்கலை நீங்கள் அப்புறம் எப்படி சார் இது பூஜ்ய கல்வியாண்டு தானே ஒன்றுமே இல்லை எக்ஸாம்ஸ்லாம் இல்லை அப்படின்னு பட் ஆனால் அப்படி கிடையாது இது இல்லை அப்படின்னு நம்மளோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் ஸோ அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் மட்டும் இல்லை கேந்திர வித்யாலயம் மட்டும் இல்லை நவோதயா அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துருக்காங்க அதில் பார்க்குறப்ப அறுபது சதவீதமான மாணவர்கள் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இட் வாஸ் ஃபவுண்ட் தேட் அபவுட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் ஒன் டுவெல் குட் டாக்ஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நூறு சதவீத மாணவர்களில் இந்தியாவில் அறுபது சதவீத மாணவர்களால் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியுதான் அப்போ மீதி இருக்க நாற்பது சதவீதம் என்ன முதல் இந்த அறுபது சதவீதம்ங்கிறது உண்மையா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியல உண்மையாக இருந்தாலுமே அவங்களால முழுமையாக அதாக கவனிக்க முடியுதா ஏன்னா நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒன் ஜிபியோ அல்லது ஒரு மாதத்துக்கு ஒன் ஜிபி அந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் இருக்க எல்லாருக்கிட்டையுமே அன்லிமிட்டடாக வந்து என்னது இன்டர்நெட் யூசேஜ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இன்டர்நெட் யூஸ் பண்ணுற நேரங்களில் இருக்குது அந்த அறுபது சதவீதம் இருக்கும் முழுமையாக போய் அந்த ஆன்லைன் வகுப்புகள் சேருதா அப்படின்னு தெரியல அடுத்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் முப்பது சதவீதமான மாணவர்கள் வந்து டிவி மூலமாக அவங்களால என்ன பண்ண முடியுதா ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது டிவி கிளாஸஸ் வந்து அக்ஸஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் வீட்டில் டிஸ்கனெக்ஷன் இருக்குது அதுலேயும் அவங்க வீட்டில் அந்த டிவி எடுக்கிறதுக்கான டிஸ்கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரியல பட் சர்வேல முப்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க அடுத்து மீதி இருக்க பத்து சதவீதம் தான் என்ன அப்படின்னா அவங்களால ஆன்லைன் கிளாஸஸோ இல்லை டிவி கிளாஸோ அட்டன் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு ஸோ அப்போ இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அவங்க ஏதோ புக்கை பார்க்குறாங்க அவங்களுக்கு பாடங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அந்த ஒரு காரணத்தினால இந்த கல்வியாண்டை நம்ம ஜீரோ அகாடமிக் இயர் பூஜ்ய கல்வியாண்டுன்னு சொல்ல முடியாது அப்போ ஏதோ ஒரு வகையில் பாடம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு நம்ம அப்போ ஸ்கூல் திறக்கிறது திறந்ததுக்கப்புறம் டேரெக்டாக எக்ஸாம்ஸ் வச்சு அவங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மினிஸ்டர்ஸ்லாம் பேசியிருக்காங்க இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் எந்த அளவுக்கு இது உண்மையாக இருக்கும் எந்த அளவுக்கு இது சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் புலப்படலை இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஃபினான்ஷியல் டைம் அப்படின்ற ஒரு ஜா ஒரு நியூஸ் சேனலில் நான் பார்த்த ரிப்போர்ட் அதுவும் இது ஒரு பத்து நாள் முன்னாடி வந்த ரிப்போர்ட் தான் ஜீரோ அகாடமிக்கு ஏற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம அரசாங்கம் அதான் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்றதுக்கு நம்ம க்ளியரான டீட்டெயிலில் இப்போ பார்த்துட்டோம் ஸோ இதை நினச்சிட்டு நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க ஸ்கூல் தொடர்ந்து எக்ஸாம்ஸ் வச்சுருவாங்களா அப்படின்னு எப்படினாலும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னேறுவதற்கான வழியை நீங்கள் தான் முதல் தேர்ந்தெடுக்கணும் அதனால் இப்போ நடத்துனாங்க உங்களுக்கு ஏதோ நம்ம சேனல் மாதிரியோ இல்லை வேறு சேனலில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எது ஈஸி அக்சஸபுளாக இருக்கோ உங்கள் ஸ்கூலில் இருக்குது அப்படின்னா எங்கேனாலும் சேர்த்து நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம தான் படித்தாகணும் யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்களாக தான் முன்னேறியாகணும் நீங்களாக படிக்க ஆரம்பிங்க நான் அதை தான் சொல்லுவேன் ஸ்கூல் தரந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க காப்போம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு முடியும் நிறைய சேனல்ஸ் இருக்குது நிறைய டீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிங்க பூஜ்ஜிய கல்வியாண்ட இது முடிஞ்சிடக்கூடாது நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் பி கூல் பி ஹாப்பி எவ்வரிடே அண்ட் ஃபார் அவர் எப்போயுமே கூலாக இருங்க ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி மட்டும் இல்லை எப்போயுமே அப்படியே இருங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ